வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமது துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது துலாம் டுடி ராசி பலன் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 19/2/2022 சனிக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம், மாசி மாதம், 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை. திதி இன்று இரவு 10:47 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 5:43 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். சந்திராஷ்டமம், அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் இன்றைய தினம் சேர்க்கை பெற்றுள்ளது. 11க்குடையவனான லாபசானாதிபதி சூரியனும் தனகாரகனாகிய குருவும் இன்றைய தினம் ஒன்றாக இணைந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உடல்நலம் மேம்படக்கூடிய சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். நண்பர்களே, இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்படி முழுமையாக பார்த்த மட்டும்தான் இன்னைக்கு தினத்திற்கான உங்களுடைய அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் மற்றும் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் ஆகியவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திருமண முயற்சிகள் அனைத்து சிறப்பாக கைகூடுங்க. எனவே சுபகாரியம் மற்றும் இதர திருமண முயற்சிகள் போன்றவற்றை நீங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் கூடி வரும். உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்கறதுக்கான ஒரு நல்ல நாளை பொழுது தேடி வரப்போகுதுங்க. அதனால சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளோ அல்லது முயற்சிகளோ நீங்கள் செய்ய தயங்கவே வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் பொதுவாகவே உற்சாகமாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீங்க. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான பண வரவுகள் வருவதனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உற்சாகம் அதிகரிக்கும், மனதில் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு சிறந்த தினமா இன்றைக்கு அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க முயற்சி செய்வீங்க, அதுல உங்களுக்கு சக்சஸும் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளை நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்றைய தினம் உங்களுக்கு பணங்களை நீங்க சேமிக்க முடியும், உங்களை சேமிப்பை நீங்க உயர்த்தி கொள்ள முடியும். இன்னைக்கு தபால ஒரு கடிதம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக, அந்த கடிதம் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு காதல் ஒன்று பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் நல்ல ஒரு அதீதமான ரொமான்டிக் ஆனந்தத்தை உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டமான மகிழ்ச்சியான தினமாக இன்றைக்கு காதல் வாழ்க்கை அமையுங்க. இன்னைக்கு நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலை நேரத்துல ஒரு பூங்காவில் நீங்க நடக்கிறதுல நேரத்தை செலவிட விரும்புவீங்க. அதை இன்னைக்கு நீங்க செய்தும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா செய்தும் மகிழ்ச்சி கொள்வீங்க. இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளோட நீங்க நேரம் செலவிடுறதுனால இன்னைக்கு நேரம் போறது உங்களுக்கு தெரியாம போகலாம். இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 5. இன்னைக்கு நீங்கள் நிதானமாக செயல்படுறது ரொம்ப முக்கியம். சில செயல்களோட முடிவுகள் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நிதானமாக இருங்க, அதனால உங்களுக்கு நல்ல நன்மை தான் நடைபெறும். இன்னைக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களது உத்தியோகத்தில் அமையலாம். தொழில் மிகச்சிறப்பாக அமையும். தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றத்தை காண முடியும். பணவரவுகள் உங்களுக்கு சுலபமாக வருவதால் இன்றைய பொருளாதாரம் உங்களுக்கு நல்லபடியில் கணிசமான அளவு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். இன்னைக்கு எந்த வயதினராக இருந்தாலும், சிறியவர், பெரியவர், முதியோர் என யாராக இருந்தாலும், இன்னைக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ப இறைவன் உங்களுக்கு விரும்பிய வரத்தை அளிக்கக்கூடிய யோகமான அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக அமையுதுங்க. இன்னைக்கு நீங்க மிகவும் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைய பெறுவீங்க. அது வியாபாரமாகட்டும், உங்களது சக ஊழியர்களாகட்டும், அல்லது உங்களது உத்தியோகமாகட்டும், குடும்பமாகட்டும், உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு இன்று ஒற்றுமை ஒத்துழைப்பு கிடைப்பதால் நீங்கள் நிச்சயமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய
உற்சாக அதிகரித்து காணக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு இன்று அமையப்பெறுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக தயங்காமல் செய்யுங்கள். உங்களது முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்றைய தினம் குலதெய்வம் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் உங்களது முயற்சிகள் அனைத்து பலிதமாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே தயங்காமல் முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் நீங்கள் புதிய பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக அரசியல்வாதிகள் இன்றைய தினம் பதவிகள் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் நடைபெறும். பத உத்தியோகத்தொழிலாளர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கவும் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. நமது துலாம் ராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது துலாம் குடிய ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆழ்ந்து எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் நடக்கும். கணவன் மனைவி இடையே இன்றைய சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏதேனும் இருந்து வந்திருந்தால் அது இப்பொழுது குறைந்து உங்களுக்கு கண் பார்வை சற்று தெளிவாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கண் பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக இப்பொழுது உங்களுக்கு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும். எனவே பயணங்கள் மூலம் பலனடையும் அற்புத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை நினைத்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். உங்களது வழக்கமான பணிகளை நீங்கள் எப்போதும் போல செய்யலாம். அல்லது சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் முடிவுகள் எடுக்கலாம். இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்திருந்த சில எதிர்ப்புகள் இப்பொழுது நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள். உங்களுக்கு எதிரிகள் இவர்கள் என்று முடிவு செய்திருப்பீர்கள். ஆனாலும் சிலர் மறைமுகமாக இருந்து உங்களுக்கு தொல்லை தந்திருக்கலாம். அந்த தொல்லை தரும் எதிரிகள் இப்பொழுது மறைமுக எதிரிகளை நீங்கள் அடையாளம் காணுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் என்று அவசர செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே அமையப்பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே, நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.